சேனலில் இருக்க ஹாரர் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அதில் இருக்கோம் நீ நம்ம பார்க்க போறது ஒரு பப்பாட் கோஸ்ட் தான் ஆக்சுவலாக பப்பாட்ஸை பற்றிலாம் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு பொம்மைக்குள்ளார மனுஷன் கையை விட்டுக்கிட்டு அது வாயை அசைச்சிக்கிட்டு அதுக்கு டப்பிங் குடுத்துட்டு பேசுற மாதிரி அந்த ஷோவை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அது கிட்டத்தட்ட பாக்க நல்லா இருந்தாலும் கொஞ்சம் மொக்கையாகவே இருக்கும் அதை மொக்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு கஷ்டமான வேலைன்னு சொல்ல ஒரு பொம்மைக்குள்ள வாயச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கிட்டு அதுக்கு கமெண்ட் கொடுக்கறதுங்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஷோவை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஆனா நான் வந்து பார்த்தது கிடையாது மேபி சர்க்கஸ்ல இருந்தாலும் இருக்கலாம் ஆனா சர்க்கஸும் நான் போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரியான ஷோ எல்லாம் நான் பார்த்ததில்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அது எப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போயிட்டு சொல்லுங்க இந்த எபிசோடோட ஸ்டோரி என்னங்கிறத ஷார்டா சொல்லி முடிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம பிரின்சிபால் வந்து பசங்க விளையாடுறதுக்காக அவரோட பழைய ஸ்டோர் ரூம்ல இருந்து டாய்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு அவர் போகும்போது அந்த பப்பாட்டோட ஃபுல் கிட் இருக்கும் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்க மேனுவலா படிச்சுட்டு ஓகே நம்ம அந்த ஷோ பண்ணி காட்டலாம் ஆனால் அது வந்து ரொம்பவே பழசாக ஒர்க் ஆகுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார் ஆனால் அதில் ஒரே முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பப்பாட்டுக்கு உயிர் இருக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு கோஸ்ட் கான்செப்ட்ல தான் கொண்டு வருவாங்க அது என்னங்கிறது பார்க்கறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சின் சேனலில் இருக்க பாப்பாட் கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான விஷயோட பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர அந்த பெலகனே பார்த்துக்கங்க அந்த எஃபிசோட் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க எபிசோடு எடுத்தோடனே நம்ம பிரின்ஸ்பால் வந்து அந்த வெண்டிலோ குவிஸ் டாலை வந்து கையில் மாட்டிக்கிட்டு அந்த கண்ணாடி கிட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த பொம்மை கிட்ட இன்னைக்கு நம்ம எதை பற்றி கற்றுக்க போகிறோம்னா டிராஃபிக் சேஃப்டியை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கிட்ட பேசிட்டு தான் இந்த பக்கம் சின்சன் வந்து

சின்சான் வந்து அப்ப நானும் அப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான் நேனி மசாவ் போச்சான் எல்லாரும் அப்ப இதை பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க அவரும் இது எப்படி பண்றதுன்னு வேற சரியா தெரியல நம்ம ஒழுங்கா பிராக்டிஸும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அதை கழுத்தை தூக்கி அதோட கண்ணு வாய் எல்லாமே அசையதா அப்படிங்கிற மாதிரி அதோட கண்ட்ரோல்லாம் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அந்த டாலை வந்து செக் பண்ணிட்டு இருப்பாரு எல்லா பசங்களும் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஏட்டி பார்ப்பாங்க அப்ப இவரோ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதை வரை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கையில மாட்டிக்கிட்டு திரும்பி நின்றுகிட்டு இப்ப நான் அதை செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு இவங்களும் ஆர்வமா அது ஏதோ வித்தியாசமா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க அப்ப அவரே வந்து கென்சான் இன்னைக்கு நம்ம வந்து டிராபிக் சேஃப்டியை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவரே எல்லாத்துக்குமே வந்து வாய்ஸ் கொடுத்து பேசிட்டு இருப்பாரு ஆனா அந்த பப்பாட்டு வந்து வாய் அசைக்காது டிராபிக் சேஃப்டியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள அவரும் வந்து ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாரோட கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அவரு ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம செஞ்சானோ ஆமா நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா இவரும் வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள கசாமா வந்து ஆனா அது வாயை அசைய மாட்டேது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டு இருப்பானுங்க ஏன்னா பப்பட் சோல வந்து அதோட வாயும் அசையணும் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸும் கொடுக்கணும் ஆனா அந்த பப்பட் வந்து எந்த வித அசைவும் இல்லாம அப்படியே இருக்கும் எல்லா பசங்களும் அதோட வாய் வந்து அசையவே இல்ல எல்லாத்துக்குமே நீங்களே தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க அப்ப நம்ம சின்சான் வந்து இதெல்லாம் மொக்க மேட்ரு அதை நானே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பான் நம்ம சின்சான் சொன்னதை பார்த்துட்டு நம்ம சின்சான் ஏதோ டிஃப்ரெண்டா பண்ண போறான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவனை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப நம்ம சின்சானும் மசாவு கிட்ட போயிட்டு அவன் கையை மடக்கி மசாவு பின்னாடி கையை ஊட்டுக்கிட்டு அவனை வந்து கத்த வச்சிட்டு நம்ம செஞ்சவனும் பாத்தீங்கல்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பண்ணா எல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பான் மசாவும் கத்திட்டு இருப்பான் மத்த எல்லாருமே இவனை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு போயிருவாங்க நம்ம செஞ்சானும் மசாவை பண்ணி கை வச்சுக்கிட்டு அவனை கத்த விட்டுகிட்டே வந்துட்டு இருப்பான் நம்ம பிரின்சிபால் இந்த பக்கம் வந்து திரும்ப கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அதான் கரும ஒர்க் ஆகி தொலை மாட்டதுல தூக்கி போட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க முடியாது ஏன்னா அவரும் வந்து ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு இதை வச்சு நான் ஒரு ஷோ பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோடனே நம்ம வர அவசரப்பட்டு வாயை விட்டோம் இது இதுவரை இந்த நேரம் ஒர்க் ஆக மாட்டேது சும்மாவே நம்மள காரியத்துக்கு போவானுங்க இப்ப சொல்லவே வேணாம் கண்டிப்பா போய் மொக்க தான் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி நினைச்சிக்கிட்டே புலம்பிட்டு இருப்பாரு நம்ம எதுக்கும் அந்த மேனவல படிச்சு பார்க்கலாம் அதுல தான் நம்மளுக்கு ஐடியா கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கக்குள்ள தான் இந்த பொம்மை வந்து தானாவே அதோட கண்ணெல்லாம் செஞ்சு அவரை வந்து திரும்பி பார்க்கும் ஏன்னா அந்த பொம்மைக்கு வந்து உயிர் இருக்கும் அது வந்து யாருக்குமே தெரியாது இவரும் அதை படிச்சுட்டே ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணக்குள்ள அந்த வாட்டி மொக்க தான் வாங்குவார் என்ன பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மேனவில் எடுத்து படிச்சிட்டு இருப்பாரு அதில் வந்து நம்ம அதை பண்ணக்குள்ள நம்ம அதுவாகவே மாறணும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம் இவரும் அதை படிச்சுட்டு நம்ம எதுக்கும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட கண்ணாடி முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம டிராபிக் சேஃப்டியை பத்தி லேர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு ஆனா அந்த பப்பட்டு வந்து அப்பையும் ஒர்க் ஆகாது இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல அதை மூடி வச்சுட்டு நாளைக்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு அடுத்த நாளும் விடியும் அன்னைக்கு எல்லா பசங்களும் ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க ஏன்னா ஸ்கூல்ல வந்து ஒரு புது ஷோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசினாக்கா வந்து இந்த மாதிரி உங்க பிரின்சிபால் வந்து இந்த ஷோ உங்களுக்கு பண்ணி காட்ட போறாரு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பசங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சிஞ்சானோ டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒருவேளை ஸ்கூலை விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் கசாமாவை அவனு பிடிச்சி எழுத்துட்டு இருப்பான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பிரின்ஸ்பால் நின்றுக்கிட்டே இது வரை ஒர்க் ஆகலாம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயத்துல நிப்பாரு அதே மாதிரி யோசனைக்காவும் பிரின்ஸ்பால் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய இன்டர்வோ கொடுத்துட்டு அவங்களும் போயிட்டு உக்காந்துருவாங்க நம்ம பிரின்ஸ்பால் அந்த பாப்பாட்டை கையில் போட்டுக்கிட்டே எல்லாத்துக்கும் அவரே தான் வாயை செஞ்சுக்கிட்டு டப்பிங் கொடுத்துட்டு இருப்பாரு எல்லா பசங்களும் பயங்கர கடுப்புல உட்காந்துருப்பானுங்க நம்ம சிஞ்சானோ கேங் லீடர் அந்த பொம்மலாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி கத்துவோம் உடனே அந்த பாப்பாட்டை வந்து திரும்பிட்டு அது பேச ஆரம்பிச்சிடும் அதை பார்த்தோன்னே இவருக்கே ஒண்ணுமே புரியாது இது எப்படி பேசுது அப்படிங்கிற சொல்லிட்டு அது கூட இவரும் பேசிட்டு இருப்பாரு நம்ம பிரின்ஸ்பாலும் இன்னைக்கு நம்ம வந்து டிராபிக் சேஃப்டியை பத்தி கத்துக்க போறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு வா ரோட கிராஸ் பண்ணலாம் அந்த கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தூக்குவாரு அந்த கையை அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த ஸ்டோரி நல்லா இல்ல கேவலமா இருக்கு நான் சொல்றத கேளு அப்படிங்கிற சொல்லிட்டு அதுவாவே ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிரும் இவருக்கும் ஒண்ணுமே புரியாது ஏன்னா எல்லா வேலையும் இதுவாவே தானாவே பண்ணிக்குது இதெல்லாம் எப்படி பண்ணுதுன்னு தெரியலே ஒரு வேலை இதோட நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு அதனாலதான் இப்பெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவரும் அவரை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருப்பாரு அப்பதான் அந்த பப்பாட் கோஸ்ட் வந்து த கேள் வித் ரெச் சூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பிரின்ஸ்பாலும் எனக்கு அந்த ஸ்டோரி தெரியும் அந்த ஸ்டோரியில் இருக்க அந்த புவர் கேர்ள் வந்து அவளுக்கு அந்த ஷூஸ் பிடிக்கும் அந்த கண்ணாடி வழியாக அந்த ஷூ வந்து அந்த ஷாப்பில் பார்த்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அந்த பாப்பட் வந்து நீ சொல்றது தப்பே உனக்கே ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரை கலாச்சிட்டு இருக்கும் அதை பார்த்தோன்னே பசங்க எல்லாருமே வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க இவரும் மொக்க வாங்கிட்டு இருப்பாரு அதுவும் அது இஷ்டத்துக்கு அந்த கேர்ளோட ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கும் அந்த கதையை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட் அந்த பொண்ணு வந்து அந்த ஷாப் கீப்பர் கூட இப்படிதான் டான்ஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரின்ஸ்பாலோட கைக்குள்ள வந்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் எழுத்துக்கிட்டு அதுவாக ஆடவே ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம பிரின்ஸ்பாலுக்கு ஒண்ணுமே புரியாது நான் தான் ஆடவே இல்ல ஆனா இது எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணி ஆட வைக்குதுன்னு தெரியலே அப்படிங்கிற மாதிரி அது கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்கக்குள்ள தான் எல்லா பசங்களும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு அந்த ஷோல இந்த பப்பாட்டு வந்து நம்ம பிரின்சிபால போட்டு செம்மையா கலாய்ச்சிரும் எல்லா பசங்களும் சிரிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஷோவும் வந்து முடிஞ்சிரும் அப்ப நம்ம பிரின்ஸ்பால் வந்து அந்த பொம்மையை கையில இருந்து எடுத்து பாத்துக்கிட்டே நான் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண வச்சேன் ஒரு நான் அதோட ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பெருமையா தான் அந்த பொம்மை வந்து அப்படியா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுவாவே அவரோட கையை விட்டு இறங்கி நடந்து போயிட்டு

mm -hmm.